மாலை வாழ் தமிழ் சமூகம் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், இந்த பயணம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது, சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, இதனை ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன, செய்தித்துறையிலும் செய்தித்தாள்களிலும் மக்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள், தொலைக்காட்சிகளில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரால் இந்த வெற்றியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவர்களது கவனத்தை திசை திருப்புவதற்காக தவறான பாதையை, தவறான கருத்துக்களை சுட்டி காட்டி தான் பணத்தை எடுத்து வந்திருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் நான் பணத்தை எடுத்து வரவில்லை, தமிழக மக்களின் மனதை தான் எடுத்து வந்திருக்கிறேன் என்று உரையாற்றினார் மு க ஸ்டாலின் அவர்கள். தமிழகத்தை குறிவைக்கும் ராகுல் காந்தி. தமிழகத்தை குறிவைத்து ராகுல் காந்தியின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு நகர்வதாக கூறப்படுகிறது. அடுத்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிடலாமா என்று ராகுல் காந்தி யோசித்து வருகிறாராம். அதனால் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரிக்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு அவர் உத்தரவிட்டுள்ளாராம். உறுப்பினர் படிவம் கொடுத்து உறுப்பினர்களை சேர்ப்பதில் நம்பிக்கை இல்லையாம் ராகுல் காந்திக்கு. ஏனென்றால் உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாமல் வேட்பாளர் பட்டியலில் உள்ள பெயர்களை எடுத்து, அவர்களின் பெயர்களை எழுதி பல லட்சம் வேட்பாளர்களை, பல லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து விட்டதாக கூறி கட்சி தலைமையை எளிதாக ஏமாற்றி விடுகிறார்களாம். அதனால் இந்த முறை உறுப்பினர் படிவங்களை விநியோகிக்காமல் டிஜிட்டல் மெம்பர்ஷிப்பிற்கு உத்தரவிட்டிருக்கிறாராம் ராகுல் காந்தி. டிஜிட்டல் மெம்பர்ஷிப்பில் நிறைய கண்டிஷன்கள் உள்ளன. அதனால் போலி உறுப்பினர்களை சேர்க்க முடியாது என்பதனாலேயே ராகுல் காந்தி இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளாராம். அதன்படி டிஜிட்டல் மெம்பர்ஷிப் தமிழக காங்கிரஸில் கடந்த 3 நடைபெற்று கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் வழியாக உறுப்பினர்களை சேர்க்க மார்ச் 31 கடைசி நாளாகும். அதனால் இதனை ஆய்வு செய்வதற்காக அஸ்ஸாம் மாநிலத்தின் MP கௌரவ் கோகாய் அவர்கள் பார்வையிடுவதற்காக வந்துள்ளார். மாவட்டம் வாரியாக சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களின் படிவங்கள் அவர் முன்பு வைக்கப்பட்டது. இதனை பார்த்து அதிர்ந்து போனாராம் கௌரவ் கோகாய். ஏனென்றால் சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 இலக்கங்களிலும் 3 இலக்கங்களிலும் உள்ளதுதான் அவரது அதிர்ச்சிக்கு காரணமாம். ராஜ்யசபா MP ஆகும் கோவை முக்கிய புள்ளி. தமிழ்நாட்டில் காலியாக போகும் 6 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல் ஜூலையில் நடைபெற இருக்கிறது. ஆளும் திமுக அரசில் உள்ள முக்கியஸ்தர்கள் இந்த சீட்டை பெற்றுவிட தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்டமன்றத்தில் திமுக அதிமுகவிற்கு உள்ள MLAக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுகவிற்கு 4 அதிமுகவிற்கு 1 எளிதாக பெற்றுவிடலாம். அதே சமயம் மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்து IT விங்ஸின் துணை செயலாளராக இருக்கும் தொழிலதிபர் மகேந்திரனுக்கு ராஜ்யசபாவில் உறுப்பினராவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மண்டல தலைவர், நிலைக்குழு தலைவர் லிஸ்ட். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்து 21 மாநகராட்சிகளிலும் மேயர், துணை மேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பதவிகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டனர். அடுத்த கட்டமாக மண்டல குழு தலைவர், நிலைக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் மார்ச் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது. கோவையில் மட்டும் 5 உள்ளன. மண்டல தலைவர் பதவி, நிலைக்குழு உறுப்பினருக்கான பெயர்கள் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளன.